அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்புகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவது அறிவிப்பாக, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விரிவாக்கம் செய்யப்படும் விண்ணப்பங்கள் அடுத்த 2 வாரங்களில் ஏற்கப்படும் எனவும், அவர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டு ஜூலை 12ஆம் தேதிக்குள் புதிய பயனாளிகள் பெயர்கள் சேர்க்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 14ஆம் தேதி 1 ரூபாய் அனுப்பி வங்கி கணக்கில் சோதனை செய்யப்படும். ஜூலை 15ஆம் தேதி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள். அதனை போலவே ஆகஸ்ட் மாதமும் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் எனவும், இந்த திட்டத்தில் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் புதிதாக திருமணமான குடும்ப தலைவிகள் விண்ணப்பம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் இசேவை மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் வீடுகளை பெறுவதற்கு ஆதார் எண் கட்டாயம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில், நலத்திட்டம் பெறும் பயனாளிகள் ஆதார் எண் வைத்திருக்க வேண்டும் அல்லது ஆதார் அங்கீகாரத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். திட்டத்தை செயல்படுத்தும் துறைகள் பயனாளி ஆதார் எண்ணுக்கு விண்ணப்பிக்கும் வழிமுறைகளை செய்து கொடுக்கலாம். ஆதார் எண் பெறும் வரை விண்ணப்பத்திற்கான அடையாள சான்று, வங்கி புத்தகம், பான் அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்டவற்றை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே தரமில்லாத உணவுகள் குறித்த செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் நாம் உணவகத்திற்கு செல்லும் போது அங்கே தரமில்லாத உணவுகளை கண்டறிந்தால் அது குறித்து ஃபுட் சேஃப்டி கனெக்ட் என்ற செல்போன் ஆப் மூலமாக புகார் அளிக்கலாம். அந்த ஆப் மூலமாக அனுப்பப்படும் புகார்கள் அந்தந்த மாவட்ட பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு நேரடியாக சென்றடையும். பெறப்பட்ட புகார்கள் குறித்து 24 மணி நேரத்தில் அதிகாரிகள் சோதனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விதி இருப்பதால் உடனடியாக இதற்கு தீர்வு கிடைக்கும். அடுத்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் வரும் கல்வி ஆண்டு முதல் அனைத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் ஒரே நேரத்தில் தேர்வுகள் தொடங்கப்படும் என்றும், அதே நேரத்தில் தேர்வு முடிவுகளும் ஒரே நேரத்தில் வெளியாகும் என்றும் கல்லூரி கல்வி இயக்குநர் கார்மேகம் அறிவித்துள்ளார். மேலும் இது குறித்து அவர் கூறுகையில், 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஜூலை 3ஆம் தேதி வகுப்புகள் தொடங்கும் எனவும், செமஸ்டர் தேர்வுகள் வரும் அக்டோபர் 31ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 25ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தி உள்ளார். அடுத்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளியை முன்னிட்டு அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே, அதாவது அக்டோபர் 29ஆம் தேதி புறப்படும் ரயிலின் டிக்கெட் விற்பனை முடிந்துள்ளது. அக்டோபர் 30ஆம் தேதி இயங்கும் ரயில்களுக்கு முன்பதிவு என்றும், அக்டோபர் 31ஆம் தேதி செல்லும் ரயில்களுக்கு நாளையும் முன்பதிவு நடைபெற உள்ளது.